हेलो நண்பா சோ இன்னைக்கான வீடியோல நாம தி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி முழுமையான தகவலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் இந்த சேனலை பாக்குறீங்கடா ஐ அம் தஸ்லிம் ஃப்ரம் மணிடெக் லங்கா இந்த சேனல்ல உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் ஒல்லேனேரிங் மேத்தரபான அதிக வீடியோக்கள் அப்லோட் செய்யப்படும் சோ அவ்வாறான வீடியோக்கள்ல நீங்க இன்ட்ரஸ்டா இருந்தீங்கடா இந்த கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கறதுல வெச்சிட்டாதான் நான் போற ஒவ்வொரு வீடியோக்குமா நோட்டிபிகேஷனை நீங்க தவறாம பெற்றுக்கொள்ள கூடியதா இருக்கும் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுல லாஸ்டா போட்ட வீடியோ பாருங்க நான் 5 ஸ்டெப்ஸ் சொல்லிருக்கேன் 5 வழிகள் சொல்லிருக்கேன் அதுல நீங்க தூங்கும்போது கூட ஏர்ன் பண்ண கூடியதா இருக்கும் சோ அந்த வீடியோ நீங்க நான் பார்க்கலாட்டி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன் இந்த சேனலுக்கு வந்தால நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் சரியா அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோக்க போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு 1000 ரன் பண்றோம் ஒரு நாளைக்கு எவ்வளவு 400 ரன் பண்றோம் 10 நிமிஷம் செலவு பண்ணி எவ்வளவு 400 ரன் பண்றங்கறதெல்லாம் எளிய முறையில் போட்டிருக்கேன் சோ அவாரான வீடியோக்கு நீங்க பார்க்கலாட்டி கண்டிப்பா போய் பாத்துக்கங்க சரி சோ வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் காசே தான் கடவுள்ளடான் அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ஆல்ரைட் நண்பா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ங்கற டாபிக் எடுத்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய கேள்வி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன சரி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்டா இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு பொருளை வந்து சேல் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கின்றா சோ அந்த கம்பெனியோட சேலுக்கு நாம ஒரு ஹெல்ப் பண்ணுவமா இருந்தா அதாவது அந்த சேலை இன்கிரீஸ் பண்ணியோ அல்லது அந்த கம்பெனிக்கு ஒரு ஆளை இணைச்சு கொடுப்பமா இருந்தா அதுக்கு அந்த கம்பெனியால நமக்கு தரக்கூடிய கமிஷன் தான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல செல்லப்படும் அதான் அந்த அஃபிலியேட் கமிஷன்னு செல்லப்படும் சரியா இந்த கமிஷன் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வேறுபடும் அதாவது இப்போ நீங்க பொருள் விற்க போனீங்கடா அதுக்கு வேறயா இருக்கும் ஒரு லீட் ஒன்று எடுத்து கொடுத்தீங்களா அதுக்கு வேறயா இருக்கும் நீங்க என்னென்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு பொறுத்து தான் உங்க கமிஷன் வந்து அமையும் சரியா அது கூடலாம் சம்டைம் குறையலாம் சரி சரி அடுத்த கேள்வி என்ன உங்க மைண்ட்ல வரும்டா யாரெல்லாம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம் சரியா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யிறதுக்கு ஏதாவது ஸ்கில் நமக்கு தேவைப்படுமா சரி உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கேள்வி ஒன்று சம்டைம் வரலாம் அதற்கான விடை என்னென்றா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு உங்களுக்கு ஸ்கில் எதுவும் தேவைப்படாது ஆனா உங்களுக்கு அதிக ரிசர்ச் ஒன்று தேவைப்படணும் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நீங்க அடிக்கடி வந்துட்டு லேர்ன் பண்ணி கொண்டே இருக்கணும் சரியா அது மட்டும் இல்லாம யார் யார் உங்களுக்கு போட்டியாளர் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு நீங்க ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா கண்காணிச்சு கொண்டே இருக்கணும் சரியா அவங்க செய்கிற தந்திரோபாயங்கள் அவங்க செய்கிற வந்துட்டு ப்ரொமோஷன் வேலைகளை நீங்களும் உள்வாங்கி கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நடையில நீங்க பண்ணுவீங்களா இருந்தா நீங்களும் சக்சஸ்ஃபுல்லா வரலாம் சரி இதுக்கு நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவா நம்ம இப்போ ஸ்டூடெண்டா இருந்தா கூட இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு ஸ்டூடெண்டா இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு வீட்டு பெண்களா இருந்தாலும் செய்யலாம் வேற யாரா இருந்தாலும் செய்யலாம் சரி 60 வயசு கிழவும் கூட இந்த வேலையை செய்யக்கூடியதாக இருக்கும் இது எப்படி இது ரன் ஆகுதுண்டா நீங்க உங்களோட ஹோம்ல இருந்தா உங்களோட வீட்டுல இருந்துகிட்டு ஒரு போனையோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன வழிகளை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அந்த வழிகளை ப்ரோமோட் பண்ணி அந்த சாமான அந்த பொருளை யாரையாவது வாங்க வச்சிங்கண்டா எப்படி அந்த பொருளை யாராவது வாங்க வச்சிக்கண்டா இல்லை ஒரு கம்பெனிக்கு ஒரு லீட் ஒன்று எடுத்து கொடுத்தீங்கண்டா அதுக்கான கமிஷன் உங்களை அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரி இதுக்கு நீங்கள் ஒரு ஆளை போய் சந்திக்கணும் ஒரு ஆள்கிட்ட போய் பேசணும் ஒரு ஆளை போய் பிடிக்கணும் அப்படி ஒரு அவசியம் இருக்காது சரி உங்களால் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடியுமோ உங்களால் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து மிக முக்கியமான கேள்வி என்னென்றா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு எனக்கு பணம் தேவையா இப்படி ஒரு கேள்வி வந்தால் நான் இதில் ரெண்டு வகையாக உங்களுக்கு பதில் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆமுங்கிற பதிலுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாண்டா இப்போ நீங்கள் கூகுளில் போய் 5 சிறந்த ஃபோன்கள் என்று தேடுறீங்க சரியா அந்த தேடுதல் வரிசையில் உங்களுக்கு மேலே பார்த்தீங்களா இருந்தால் கூகுளால் ஆட்னு சொல்லி ஒரு 4-5 வெப்சைட் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்சைட்டில் ஷோ பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்களா இருந்தால் அந்த வெப்சைட் ஓனர்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க சம்டைம் அந்த ஃபோனை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ரிவ்யூக்குள்ளே அவங்க அஃபிலியேட்ல ஜாயின் ஆகினா அந்த ஃபோனுக்குரிய அஃபிலியேட் லிங்க் வந்துருக்கும் சரியா அந்த லிங்கை வந்துட்டு ப்ரோமோட் பண்ணுறதுக்கான என்ன செய்வாங்களா இருந்தால் கூகுள் கம்பெனிக்கு போய் அவங்க ஒரு கமிஷன் கூகுள் கம்பெனிக்கு கொடுத்து யாராவது வந்து சிறந்த 5 ஃபோன்கள் என்று தேடினாங்கன்னா இப்படி எந்த ஆர்டிக்கலை வந்துட்டு ஷோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கு கூகுள் கம்பெனி என்ன செய்யுண்டா அந்த ஆர்டிக்கலை வந்து நீங்கள் போய் தேடக்குள்ள அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு ஷோ பண்ணும் சரியா நீங்கள் என்ன செய்வீங்க அந்த ஆர்டிக்கலை போய் கிளிக் பண்ணி அந்த ஆர்டிக்கலை தரவாக வாய்ச்சி போட்டு உங்களுக்கு விருப்பம்டா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் வாங்குவீங்க ஏன்டா உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி போகிறதுக்கு டக்குனு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணி வாங்குவீங்க அதனால் என்ன நடக்குண்டா நீங்கள் அந்த வாங்குகிற ஃபோன்லேருந்து ஒரு தொகை கமிஷன் வந்துட்டு அந்த ஆர்டிக்கல் எழுதினவருக்கு போகும் சரியா ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் எந்த வழியில் வந்துட்டு அந்த அஃபிலியேட்டை செய்கிறான்னு சரி
கூகுள் கம்பெனிக்கு ஒரு கமிஷன் கொடுத்து அவர் ஆர்டிக்கலை முன்னுக்கு ரேங்க் பண்ண வச்சு அதுக்கு டிரைவர் அதாவது அதுக்கு வந்து டிராஃபிக்கை கொண்டு வந்து அதனால அவர் அஃப்லியேட்டை செய்கிறாரு. சரியா, இது ஒரு கேட்டகரி. சரி, இன்னொரு கேட்டகரி என்னென்னா பணம் தேவையில்லை, பணமே தேவையில்லைன்னு சொல்கிற கேட்டகரி ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கின்றா, அவங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு போகிறீங்க, அதாவது டெக் ரிலேட்டடான ஒரு யூடியூப் சேனலுக்குன்னு போகிறீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபோனை பற்றியும் ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பாங்க. சரி, அன்பாக்சிங்கிற பேரில் ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ரிவ்யூவில் முடிஞ்சு போட அவங்க என்ன சொல்லுவாங்கடா, இந்த ஃபோனுக்குரிய லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வாங்க விருப்பம்டா, இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க. சரியா, அந்த வேர்டு தான் வந்துட்டு ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஃப்ரீயாக செல்லக்கூடிய அஃப்லியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு அது. சரியா, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக போய் வாங்குவீங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த ஃபோனுக்குரிய கமிஷன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். சரி, ஸோ இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூடியூப்புங்கிறது என்ன, ஒரு ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் உண்டு. சரியா, அதை யூஸ் பண்ணி ஒரு டிராஃபிக்கை ஜென்ரேட் பண்ணி அவங்க அந்த அஃப்லியேட் லிங்கை கிளிக் பண்ணி போய் வாங்க வைக்காங்க. சரியா, அதனால் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன விளங்குது, ஒரு யூடியூப் வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அதை யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இப்போ வந்துட்டு ஃப்ரீ மெதட் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. சரியா, இதே போல் நிறைய மெதட் இருக்குது. சரியா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் சில ஆக்கள் வந்துக்கிட்டு இப்போ யூடியூப் சேனல் சேராக்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போடுவாங்க, இப்படி ஒரு வாட்ச் ஒன்று இருக்கு, இப்படி ஒரு ஃபோன் ஒன்று இருக்கு, அவர் அந்த வாட்சோட இல்லை அந்த ஃபோனோட ஒரு ஃபோட்டோ பிடிச்ச மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுவாங்க. ஸோ அதை பார்த்தும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கண்டா, ஆ நல்லா இருக்கே ஃபோன் சொல்லி அப்படி அவங்க வாங்குறதுக்கு எத்தனைப்பாங்க. சரியா, ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது வந்துட்டு ஃப்ரீ மெதட். சரியா, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த சேனலுக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்பீங்களா, அந்த அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி ரன் பண்ணலாம், என்னென்ன அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் ஜாயின்ட் ஆகி நம்ம ஈ சேனல் மூலம் ஏன் பண்ணலாங்கிறது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவான வீடியோக்குள்ளே போடுவேன். சரியா, கவலைப்படாதீங்க, எல்லா வீடியோவும் வந்துட்டு 15 நிமிஷத்துக்குள்ளே ரன் பண்ணுறதுக்கு முடியுமா ட்ரை பண்ணுறேன். சரியா, ஆ சரி, இப்போ அடுத்தது என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, எவ்வளவு உழைக்கலாம் இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் எவ்வளவு உழைக்கலாம். சரியா, இது வந்துட்டு அநேகமான ஆக்கள் வந்துட்டு கேட்குற கேள்வி தான், அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ உழைக்கலாம், நாங்கள் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து குதிச்சிட்டோம், அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் இறங்கிட்டோம், நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டோம், நேற்று ப்ரொமோஷன் பண்ண இன்றைக்கு ப்ரொமோஷன் பண்ணால் எங்களால் உழைக்க முடியலை, நாங்கள் எப்போ உழைக்கலாம், எவ்வளோ உழைக்கலாம். இதுக்கான சிம்பிள் ஆன்சர் வந்துட்டு நீங்கள் எவ்வளவு உழைக்கலாம் ஆனால் எப்போ உழைக்கலான்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. சரியா, அதுக்கு உங்களோட கையில் தான் தங்கியிருக்கு. நீங்கள் எந்த வழியில் ரிசர்ச் பண்ணுறீங்க, எந்த வழியில் போட்டியாளர்களை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்பை பண்ணுறீங்க, சரியா, எந்த அஃப்லியேட்டில் ஜாயின் ஆகிருக்கீங்க, எந்த கேட்டகரி நீச்சில் நீங்கள் எடுத்துருக்கீங்க, சொல்லி நிறைய கட்டங்கள் இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. சரியா, அந்த ஸ்டெப் நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் எப்போ கெயின் ஆகுறீங்கன்னு சொல்லி இருக்கீங்க. சரியா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சின்ன தானே பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த கூகுளில் ரேங்க் பண்ணுறது, சரி அப்படி நீங்கள் பணம் செலவழிச்சு செய்ய போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு கூடிய சீக்கிரம், இப்போ நீங்கள் இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்தால் 1 வீக்குள்ளே அதை ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கங்கிறதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் ரேன் பண்ணணும். ஏண்டாது பணம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறது ரிஸ்க் ஃபேக்டர் கூட, அதால் நான் ஒரு காலமும் பணம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறத நான் உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏண்டா, பணம் நீங்கள் எப்படி முதலீடு செய்வீங்கண்டா, இப்போ ஒன்றில் வந்துட்டு உழைச்சிட்டு இதில் வந்து போடுவீங்க, ஆனால் இதில் வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாமல் நீங்கள் போடையலாம். ஆனால் உங்களுக்கு சுவராக தெரியும் இதில் கிடைக்கும், இதில் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் சப்போர்ட் ஆகும் சொல்லி உங்களுக்கு மைண்டில் தோணி நிற்கின்றா. ஸோ நல்ல முறையில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஐடியாவோட எடுத்து நீங்கள் செய்வீங்களா இருந்தால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் அந்த முறையில் தான் ரன் பண்ணி கொண்டிருக்காங்க. சரி சரி, எவ்வளோ உழைக்கலாங்கிறதுக்கு அது உங்களை பொறுத்தது. நீங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு நீங்கள் சோசியல் மீடியாக்களை அணுகிறீங்க, எந்தளவுக்கு நீங்கள் ஒரு கஸ்டமரை அணுகிறீங்கிறத பொறுத்து நீங்கள் வந்துட்டு எவ்வளோ உழைக்கலாங்கிறது அது உங்களை பொறுத்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களை டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, அடுத்தது ஃபைனலாக நான் பார்க்க போகிறது என்னென்னா இந்த அஃப்லியேட் மார்க்கெட் செய்கிறதுக்கு மிகச்சிறந்த இடங்கள். சரி, ஸோ இது என்னையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த இடங்கள்டா, அது நீங்கள் சாய்ஸ் பண்ண வேண்டியது. அதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இருக்குது, டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்குது. சரியா, இப்போ ஃபிசிக்கலிங்குக்குள்ளே இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம், ஒரு லேப்டாப் வாங்குறோங்கலாம் ஃபிசிக்கலாக இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு. சரியா, அடுத்து வந்துட்டு இன்னொன்று இருக்குது என்னென்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறது, ஒரு சர்வீஸை வாங்குறதுலாம் டிஜிட்டலுக்குள்ளே வரும். சரியா, ஸோ அது நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த கஸ்டமரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாங்கிறது அது உங்களை பொறுத்தது. சரியா, எது உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ, எது உங்களுக்கு செய்கிறது இலகுவாக இருக்குங்கிறத நீங்கள் சாய்ஸ் பண்ணி நீங்கள் அந்த அஃப்லியேட்டுக்குள்ளே இறங்குங்க. சரியா, இப்போ நான் உங்களுக்கு நான் இப்போ நான் செய்கிறது நான் என்னென்ன செய்கிறேங்கிறத நான் காட்டுறேன், எந்த அஃப்லியேட்டில் ஜாயின் ஆகிருக்குங்கிறத காட்டுறேன். சரியா, சரி வாங்க பார்க்கலாம். அதை ஃபஸ்ட்டுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு சேரசல். சரியா, சேரசலில் வந்துக்கிட்டு நிறைய வந்துட்டு அஃப்லியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சரியா, அதில் நீங்கள் ஒவ்வொன்றா போய் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கலாம். சரியா, அடுத்து நான் செய்கிறது வந்துட்டு கிராமர்லி. சரியா,
கிராமர்லி வந்துட்டு எல்லாத்துக்கும் நான் லிங்க் கீழே கொடுப்பேன், நீங்கள் போய் ஜாயின் பண்ணியெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கிராமர்லி, இந்த அஃப்லியேட் கிராமர்லி, இந்த சேர்செல் எல்லாம் ஜாயின் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமானது. சரியா, ஈஸியானது வந்து அமேசன். சரியா, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அடுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோக்குள்ள அமேசனை பற்றியே செல்வேன், எப்படி நான் ப்ரோமோட் பண்ணலாம், எப்படி நான் சேல் கொண்டு வரலாம்னு சொல்லி செல்வேன். சரியா, சரி அடுத்து அமேசன். அடுத்து வந்துட்டு கிளிக் பேங்க். கிளிக் பேங்க் தான் வந்துட்டு ரிசல்ட்லேயே வந்துக்கிட்டு பெஸ்ட்டானது, அதாவது மார்க்கெட்டிங் பிளேஸுக்கு பெஸ்ட்டானது. நிறைய அப்ளேட் வந்துட்டு இந்த கிளிக் பேங்க் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கேட்டகரி இருக்குன்னு சொல்லி. இதில் இருக்கிற முக்கியமான ஒரு த்ரோ பேக் என்னென்னா, இந்த கிளிக் பேங்க் வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம், இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணிடலாம், நிறைய நாடுகளுக்கு இது ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் யூஎஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. சரியா, அடுத்து வந்துட்டு சிபிஎல் லீட். சரியா, சிபிஎல் லீட்னா ஒரு லீடாக கொண்டு வரது, ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி செல்வது. சரியா, இதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ யூஎஸ்க்கு கொடுத்தா இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் போய் ஜாயிண்டாகி நீங்கள் இதை போய் ப்ரோமோட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்குரிய கமிஷன் கிடைக்கும். சரி, லோட் ஆகுது. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து டிஜிஸ்டர் 24. சரி, டிஜிஸ்டர் 24 கொஞ்சம் பாருங்கள், நிறைய ப்ராடக்ட்டுங்க. இது வந்துட்டு கிளிக் பேங்கோட தம்பி போல். கிளிக் பேங்கில் ஜாயின் பண்ணிடலாடி, கண்டிப்பாக டிஜிஸ்டர் 24 நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரியா, இது அதை விட ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் சும்மா பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஒரு ப்ராடக்டை விற்று கொடுத்தா நமக்கு எவ்வளோ கமிஷன்டா, $129. எவ்வளவு? $129 ஒரு ப்ராடக்ட்டுக்கு. சரியா, இப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள், இதுக்கு நீங்கள் ஒரு வருஷம் மினக்கறீங்க. சரியா, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வருஷம் மினக்கட்டு நீங்கள் உங்களோட சோசியல் மீடியாவை, யூடியூப் சம்டைம் கிடைக்க நான் ட்ரிக்ஸ் சொல்கிறேன் எப்படி செய்யலான்னு சொல்லி, நிறைய உங்களுக்கு பிளாகிங் நிறைய ஸ்கில்லாம் யூஸ் பண்ணி வளர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு வருஷமாக நீங்கள் அதை ப்ரோமோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், சும்மா கூகுளில் ரேங்க் பண்ணி ப்ரோமோட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் பண்ணி போட்டு ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு நாள்லேருந்து உங்களுக்கு சேல் வருதுன்னு வைங்க, பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சேல் வந்தால் கூட பாருங்கள், ஒரு நாளைக்கு $129, ஒரு நாளைக்கு அப்படி நீங்கள் ரேங்க் ஆகினீங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சேலாக வரப்போகுது. ஒரு நாளைக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு, இல்லாட்டி ஒரு நாளைக்கு உங்களோட யூடியூப் சேனலில் ஒரு ஆளாக வந்து பார்க்க போகிறாங்க. சும்மா யோசிச்சு பாருங்கள், நிறைய வெப்சைட் இங்கே பாருங்கள். இதெல்லாம் டியூப் மாஸ்டரிங்கிறது வந்துட்டு யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி லேர்ன் பண்ணுறது, எப்படி சீக்கிரமாக வந்துட்டு நம்ம மோனிடேஷன் என்ன பண்ணுறது, நல்லா எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ணுறேன் யூடியூப்லன்னு சொல்லி இந்த மாஸ்டர் கோர்ஸ். சரியா, இதெல்லாம் வந்துட்டு இப்போத்தைய காலத்துக்கு இந்த லாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டு கை ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சாமான். சரியா, எல்லோரும் தேடுறாங்க யூடியூப் எப்படி செய்யலாம், வீட்டுக்குள்ளே வந்து எப்படி உழைக்கலாம்ங்கிறது. சரியா, இதுக்கு கூட பாருங்கள், ஒரு ஒன்றை விற்ற வந்துட்டு $198 வரும். சரியா, $198 ஒரு ப்ராடக்டை நம்ம விற்று கொடுத்தா. சரி, ஃபைன். சரியா, இப்படி நிறைய அப்டேட்லாம் இருக்கு. சரி, அடுத்து JVSU இருக்கு, CJ.com இருக்கு, வாரியர் பிளேஸ் இருக்கு, நிறைய 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 அப்டேட்லாம் இருக்கு. உங்களால் எதில் ஜாயின் பண்ண முடியுமோ அதில் ஜாயின் பண்ணி உங்களால் ஏழுந்த அளவுக்கு எஃபெக்டாக போட்டிங்களா இருந்தால், உங்களோட ஹார்ட்வேர்க்கை போட்டிங்களா இருந்தால் உங்களாலேயும் கூடி சீக்கிரம் ஏர்ன் பண்ணலாம். சரி, ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம நம்மளோட ஷெடியூல் எப்படி இருக்குண்டா, இப்போ திங்கட்கிழமை வந்துட்டு அப்ளியர் தொடர்பான வீடியோக்குள்ள வருச்சு, அப்ளியர் மார்க்கெட்டிங் என்ன அது தொடர்பான வீடியோக்குள்ள வருச்சு. அடுத்தது புதன்கிழமை. சரி, ஒரு நாள் விட்டு புதன்கிழமை வந்துக்கிட்டு நாம் ப்ளாகிங்கை பற்றி பேசலாம். சரியா, ப்ளாகிங்கை பற்றி பேசலாம். அடுத்தது வெளியே விட்டு போட்டு சனிக்கிழமை வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலை எப்படி ரன் பண்ணுறோன்னு சொல்லி பேசலாம். சரி, யூடியூப் சேனலை எப்படி ரன் பண்ணுறேன்னு சொல்லி பேசலாம். அடுத்தது ஃப்ரீலான்சிங் பற்றி கொஞ்சம் நான் கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சரி, அதை ஒர்க் பண்ணி அதில் ஒரு சக்ஸஸ் கண்டதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். சரியா, ஓகே. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த சேனல் இருக்கிற வீடியோ கொஞ்சம் பாருங்கள், இது முக்கியமாக இந்த வீடியோ போய் பாருங்கள். சரியா, அடுத்து வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சேனல் இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க, ஒரு டொமைன் வாங்குறதுக்கு. சரியா, நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே டொமைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், எப்படி ஒரு இதை ரன் பண்ணுற, ஒரு ப்ளாகிங் ரன் பண்ணுற, ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிற, அடுத்து எப்படி யூடியூப் சேனல் செய்கிற, எப்படி யூடியூப் சேனலில் ரன் பண்ணுற, எங்கள் லோகோ, எங்கள் தம்ப்நெல்லாம் க்ரியேட் பண்ணுறேங்கிற ஈஸியான ஸ்டெப்பெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி நண்பா, மறக்காமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட மணிதக்கலங்கா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ப்ரைவேட்டான முறையில் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா நண்பா, சரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே வந்துட்டு ப்ளாகிங் சம்மந்தமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.